கல்லூரியில் எம்இஎம்எஸ் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகள் குறித்து 16வது ISSS தேசிய மாநாடு நடைபெற்றது. ISSS தேசிய மாநாடு இந்த தொடரின் 11வது குமரகுரு நிறுவனங்களால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்மார்ட் டெக்கரேஷன்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ISSS கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2023 டிசம்பர் 14-16 இடையில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பீசோ, எலக்ட்ரிக் பொருட்கள், சென்சார்கள், சேர்க்கை உற்பத்தி, சுகாதார கண்காணிப்பு மற்றும் நாடு முழுவதும் உள்ள எம்இஎம்எஸ் ஸ்மார்ட் மெட்டீரியல் கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகள் துறையில் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பிற நிபுணர்களை ஈர்த்தது. இந்த நிகழ்வானது எம்இஎம்எஸ் தொழில்நுட்பங்கள் தொடர்பான ஆர்டியில் பணிபுரியும் அனைவருக்கும் ஒருவருக்கொருவர் திறமையை மேம்படுத்திடவும் பாராட்டவும் மற்றும் நவீன மைக்ரோ சென்சார்கள் மற்றும் அமைப்புகளை உணர்ந்து கொள்வதில் அவர்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தவும் ஒரு பொதுவான மன்றத்தை வழங்கியது. குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் KCT முதல்வர் டாக்டர் டி சரவணன் தலைமை விருந்தினர்களையும் கூட்டத்தினரையும் வரவேற்று மாநாட்டிற்கான தோணியை அமைத்தார். அவர் பங்கேற்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மற்றும் எம்இஎம்எஸ் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ்கள் கட்டமைப்புகள் மற்றும் அமைப்புகள் பற்றி 11வது ISSS தேசிய மாநாட்டின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். சிறிய மற்றும் அதிக அறிவார்ந்த மற்றும் திறமையான சாதனங்களுக்கான தேடலில் எம்இஎம்எஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எதிர்கால தொழில்நுட்ப நிலப்பரப்புகளின் பாதையை வரையறுக்கும் ஸ்மார்ட் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட அமைப்புகளை உருவாக்குவதில் எம்இஎம்எஸின் சாத்தியம் மற்றும் சந்தையை இழக்கும் சில முக்கிய வளர்ச்சிகள் மினியேட்ரேஷன்ஸ், நுகர்வோர், எலக்ட்ரானிக்ஸ் முன்னேற்றம், வளர்ந்து வரும் IoT பயன்பாடுகளின் செலவு, செயல்திறன் மற்றும் அதிக துல்லியம் ஆகியவை ஆகும். எம்இஎம்எஸ் சென்சார்கள் விண்வெளி செயற்கைக்கோள்களில் பயன்படுத்தப்படுகின்றன. மைக்ரோ மற்றும் நானோ செயற்கைக்கோள்களின் வளர்ச்சி எம்இஎம்எஸ்க்கு நிறை மற்றும் தொகுதி நன்மைகளை நல்ல பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறது. மாற்றியமைக்க, பதிலளிக்க மற்றும் சுய கண்காணிப்பு திறன் கொண்ட ஸ்மார்ட் பொருட்கள் வழக்கமான பொருட்களை கடந்துவிட்டன. டாக்டர் வி நடராஜன் இணைய பேராசிரியர், ஆராய்ச்சி குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி மாநாட்டு தலைவர். 11வது ISSS தேசிய மாநாட்டில் எதிர்கால தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அவற்றின் பங்கை அடிக்கோட்டுக்கு காட்டும் வகையில் சேர்க்கை உற்பத்தி, ஸ்மார்ட் பொருட்கள் மற்றும் கட்டமைப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்.